வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் பேசும்போது மூட்டுகள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, நம்ம எல்லாரோட மொபிலிட்டிக்குமே ஒரு அவசியமான பங்கு மூட்டுகளுக்கு இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் புரிஞ்சுட்டு வரும். ஆனால் அந்த மூட்டுகளை பொறுத்த வரைக்கும் வலிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் ஜென்ரலாக மூட்டுகளில் வலி இருக்குன்னு ஒன்று ஃபஸ்ட் அவங்க பண்ணக்கூடியது ஏதாவது ஒரு பெயின் பாம் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம். பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டால் போதும் வலிகள் சரியாயிடும் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த வலிகள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெயின் பாமும் சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு மாத்திரைகளும் சரி எடுத்துகிட்டு வராங்க. பொதுவாக மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சிலர் நிறைய உழைக்கிறதுனால மூட்டுகளில் வலி ஏற்படலாம், அதே போல வந்துட்டு வாதங்கள்னால மூட்டுகளில் வலி ஏற்படலாம், மூட்டு தேய்மானம் ஏற்படலாம். பட் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ முறை தேவைன்றது புரியறது கிடையாது. ஸோ என்ன மாதிரியான மூட்டு வலிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் தரீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும்போது நம்மளுடைய முழங்கால தான் நம்ம வந்து பேசிக்காக வந்து சொல்கிறோம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து கீழ்வாதம், கீழ்வாய்வு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது வாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம நிறைய முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் நம்மளுடைய சித்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது நமக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதில் எந்த அளவுகளில் நமக்கு இப்போ வாதம், பித்தம், கபத்தில் நமக்கு வேரியேஷன் இருக்குது, அதில் என்ன பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நோய் நிலைகள் வந்து கணிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாடி நிலைகளை வந்து நம்ம சமப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த நோய்க்கான முழுமையான காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த வாதப்பித்த கபம் வந்து நமக்கு வந்து நார்மலாகும் பொழுது நமக்கு அந்த நோய் நிலைகளும் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மூட்டு வலிகளில் முழங்கால் மூட்டு வலிகள் இந்த கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முழங்கால் மூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் நம்ம நாடி பரிசோதனை பண்ணும்பொழுது வாதம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தன்னிலமையில் இல்லாமல் அது தன் அளவுலேருந்து மேலோங்கி இருந்துச்சு, அதிகமாக நமக்கு வந்து உடலில் வந்து அதிகமாக தேக்கம் அடைஞ்சிது அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு வந்து எதனால் நம்ம உடம்பில் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு சில கூற்றுகள் மூலமா நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது மந்தமல்லாது வாயு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் நமக்கு ஒரு விதமான மந்தம் வந்து உடலில் வந்து சேராமல், குடல்களில் வந்து நமக்கு வந்து சேராமல், நமக்கு உடலில் வந்து வாதம் அப்படிங்கிற அந்த வாயு வந்து அதிகமாகாமல் நமக்கு அதிகமாக வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வயிற்று பகுதிகளில், நமக்கு குடல் பகுதிகளில் மந்தம் வந்து ஏற்படும் பொழுது, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாத போது, அஜீரணக்கோளாறு வந்து நமக்கு ஏற்படும் பொழுது, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியான முறையில் செரிமானமாகி நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகி நமக்கு இந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. இதை தான் நம்ம வந்து அந்த வாதம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு குடல்களில், வயிற்று பகுதிகளில் நமக்கு அதிகமாக சேரக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளில் போயிட்டு நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மூட்டுகளுடைய இடைவெளிகளில் போயிட்டு நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுத்து நமக்கு மூட்டு தேய்மானங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வில் வந்து பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தி நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழ்வாத நோயை வந்து ஏற்படுத்துது. இதுதான் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மந்தம், அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வாதம் வந்து அதிகமாகி நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது பல காரணங்களால், எல்லாருக்குமே வந்து நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகும், அதை தொடர்ந்து நமக்கு ஒரு சில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய வேலை நிமித்தம் இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வயது முதிர்வாகும்போது நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா மூட்டுகளில் தேய்மானங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு எலும்புகளில் இருக்கக்கூடிய, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் வந்து நமக்கு பாதிப்படைஞ்சு டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம அந்த மூட்டுகளுடைய தேய்மானங்கள் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு மூட்டு வலிகள், வயது முதிர்வின் காரணமாக நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஏஜ் அதிகமுள்ள இவங்களோட குழந்தைகள்லேருந்தே நமக்கு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு மெயினான ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் எடை, ஒபிசிட்டி தான் நமக்கு இந்த மூட்டு வலிகளுக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கான காரணம். இப்போ நார்மலாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் அதிகமான உடல் எடை வந்து நம்ம இருக்கிறோம், ஓவர் வெயிட்டில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து
தாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான். நம்ம ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷர் போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜவ்வுகளில் வந்து கிழிவுகள் ஏற்படலாம். அந்த ஜவ்வுகள் ஒன்றோடு ஒன்று உறைஞ்சி நமக்கு எலும்புகள்லேயும் வந்து தேய்மானங்களை வந்து ஏற்படுத்தும். அதனால் ப்ராப்பராக நம்ம ஹைட்டுக்கேட் த வெயிட் வந்து இல்லாமல் அதிகமான அளவில் உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தோம் அப்படின்னாலும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் குழந்தைகள்லேருந்தே எல்லாருக்குமே வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் உடல் எடை வந்து நம்ம அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் ப்ரீவியஸ் இன்ஜுரி ஏதாவது இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏதாவது அடிபடுதல் வந்து நமக்கு அங்கே இன்ஜுரி ஆகிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு, அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு ஏதாவது ஃப்ராக்சர் வந்து இருந்துச்சு, அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்திருக்கோம், இந்த மாதிரி நம்ம ஏதாவது கீழே விழுந்து நமக்கு அங்கே இன்ஜுரி ஆகும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மூட்டுகளில் வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அந்த மூட்டுகளுக்கு முழங்கால் மூட்டுகளுக்கு நம்ம அதிகமான வேலைகள் வந்து கொடுக்கும்போது அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம அதிகமாக ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்மளுடைய வேலையை நிமிப்பத்தை தொடர்ந்து வந்து நம்ம நின்றுட்டே இருக்கோம், ஒரு 8 hours அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நிற்கிறோம், இல்லை இப்போ டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக அந்த மூட்டுகளுக்கு அதிகமான அளவுகளில் நம்ம வந்து ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஜவ்வுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு எலும்புகள் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடை எலும்புகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் வந்து நமக்கு வீக்னஸ் இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமான பாதிப்புகள் வந்து இருக்குது, அதிகமாக வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படிங்கும்பொழுது நமக்கு மெனோபாஸ் டைம் அதாவது நமக்கு மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாயில் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மெனோபாஸ்க்கு அப்புறம் நமக்கு நார்மலாக இருக்கிற உடல் எடை விட கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், தைராய்டு ஹார்மோனில் நமக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அந்த கால்சியம் சத்து வந்து நமக்கு வந்து குறையும் போது டெஃபிஷியன்சி ஆகும்பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி நம்ம பல காரணங்களால் நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. எதனால் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள் வலிகள் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மூட்டுகளில் ஒரு வலிகள் வந்து ஏற்படுது, இல்லை மைல்டாக வந்து நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னா அப்போ மட்டும் வந்து அந்த அறிகுறிகள் வந்து குறையறதுக்கு வலி மாத்திரைகளோ வலி நிவாரண மாத்திரைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறதோ இல்லை வந்து வெளியில் எக்ஸ்னெல்லாம் வந்து அந்த பெயின் வந்து குறைக்கிறதுக்கான ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி வந்திருக்கும். திரும்ப திரும்ப நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் பொழுது வெளியில் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து அந்த மூட்டுகள் வந்து நமக்கு வந்து பாதிப்படைஞ்சிட்டே இருக்கும். இப்போது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆரம்ப நிலையில் இப்போ மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரியாக கவனிக்காமல் அறிகுறிகளுக்கான வலிக்கான மாத்திரைகள் வீக்கங்கள் வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் இந்த மாதிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நாளடைவில் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகி ஒரு மூட்டும் இன்னொரு மூட்டும் ஒன்றோடு ஒன்று நமக்கு ஃபியூஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை சுத்தமாக வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு வந்து நமக்கு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொண்டு போய் விடுற அளவுக்கு அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது தான் நமக்கு நாளடைவில் உள்ள நடக்கக்கூடிய தேய்மானங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும்போது நமக்கு எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த முழங்கால் மூட்டு வலி கீழ்வாதம் கீழ்வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்டியோர் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திசுக்கள் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கத்தை வந்து நீர் கோர்த்துருக்கும், அதை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் அதுக்கடுத்து அந்த உடலில் நமக்கு தேங்கியிருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகளும் வந்து எடுத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம
வெளியேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு தேய்மானங்கள் அந்த திசுக்கள் எல்லாமே வந்து நமக்கு ரெஜுனேட் ஆகி வர மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம உள்ளுக்கு கொடுத்து எடுக்கும் பொழுதும் அதை தொடர்ந்து வெளிப்பிரயோகமாகவும் வந்து நம்ம ஒரு சில வர்ம சிகிச்சைகள் வந்து நம்ம மேற்கொள்ளும் பொழுதும் நமக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வு தேய்மானங்கள் கிழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து டேமேஜ் ஆகி நமக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டு நீர் கோர்க்கிற தன்மை ஏற்பட்டிருக்குது இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலல்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படினாவே அந்த நமக்கு அந்த திசுக்கள் எல்லாமே வந்து நமக்கு திரும்ப வந்து ரெஜுனேட் ஆகி வரும்போது நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாம இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 5 வருடங்களா 10 வருடங்களா தொடர்ந்து வந்து எனக்கு மூட்டு வலிகள் வந்து இருக்கு மருத்துவ முறைகள் வந்து எடுத்தா கூட எனக்கு வந்து குறையில இன்னும் தேய்மானங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது அந்த மூட்டுகளுடைய ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த நார்மலான ஷேப்ல இல்லாம அந்த மூட்டுகள் வந்து வளைந்து காலே வந்து வளைந்து இருக்கிற மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ள நடக்கக்கூடிய தேய்மானங்களா இருக்கட்டும் பாதிப்புகளா இருக்கட்டும் இன்னும் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும் அப்பப்போ மட்டும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து குறையும் பொழுது நமக்கு வலிகள் வந்து ஏற்படாமையோ வீக்கங்கள் வந்து ஏற்படாமையோ வந்திருக்கும் ஆனா பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த முழங்கால் மூட்டு வலிகளுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாம அந்த மூட்டுகளுக்கான தேய்மானங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வு தேய்மானங்கள் எலும்பு தேய்மானங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நார்மல் பண்ற மாதிரியா மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம சஃபர் ஆகணுங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட காலலுகள் மட்டும் எந்த அளவுக்கு நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு முழங்கால் மூட்டு வலிகளுக்கு 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆல்ரெடி அறுவை சிகிச்சைக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளாமல் நார்மலாக இருக்காங்க அவங்களுடைய பாதிப்புகள் வந்து தொடர்ந்து வந்து ஏற்படாம திரும்பவும் மூட்டு வலிகள் வந்து ஏற்படாம வந்து ஆரோக்கியமா வந்து இருக்காங்க நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன ஹலோ மேம் கால் வந்து எனக்கு நடக்குற நேரம் படியில நடக்குற நேரம் ஓகே இந்த நம்ம மூட்டு பாதம் ரெண்டு ஜாயின்ட்லயே கிரிச்சு கிரிச்சு சத்தம் கேக்கும் ஓகே ஃபைன் மா உங்க வயசு என்னமா அப்போ நம்ம எனக்கு 42 வயசு ஆச்சு ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கமா நாகமணி திருக்கோட்டை மதுரைல இருந்து ஓகே ஃபைன் பேசலாமா தொடர்ச்சியா டாக்டர் அனிதா இணைப்புல தான் இருக்காங்க ஓகே வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்க இந்த எனக்கு வந்து நடக்குற நேரம் பாதி நம்ம நடப்போம் இல்லையா படியில இறங்குற நேரம் சரி ஓகேமா இப்போ எவ்வளோ நாளாக இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுதோ இல்லை இறங்கும்பொழுதோ அந்த கால்களில் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குற மாதிரி இல்லை வலிகள் வந்து இருக்குமா இப்போ ஒரு 5 மாதம் சரி ஓகேமா இப்போ 42 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சிங்களா இல்லை ரெகுலராக வந்துட்டு இருக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கு சரி ஓகேப்பா இப்போ நமக்கு மூட்டுகளில் நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் உராயும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம படிக்கட்டு வந்து ஏறும் பொழுது இறங்கும் பொழுது நம்ம கால்களை வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து மடக்கி நம்ம தூக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து வைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து உராயறதை தொடர்ந்து நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலும்புகளில் இப்போ வந்து இங்கே உணவு எடுக்கும் பொழுது கூட உங்களுக்கு அந்த ஜா ஜாயிண்ட்டில் வந்து ஒரு விதமான சவுண்ட் வந்து கேட்குது அப்படின்னா விட்டமின் டி வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கா இல்லை வந்து கால்சியம் சத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் எலும்புகளில் நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படுறதை தொடர்ந்து தான் நமக்கு அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும் இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கோரைக்கிழங்கு பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நார்மலாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கோரைக்கிழங்கே வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அவியல் மாதிரி வந்து
அவிச்சிட்டு அதை வந்து நிழலில் உலர்த்தி நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து பாலில் வந்து எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த கோரைக்கிழங்கு பொடி வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைன்னா பாலில் வந்து எடுத்துகிட்டே வரலாம். உங்களுக்கு அந்த மூட்டுகளில் கேட்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரண்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு இரண்டு முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை துவையல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பிரண்டை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பொடி மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டு அதை கூட நீங்கள் ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். அந்த எலும்புகள் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த மூட்டுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வந்து காமிக்கணும். இப்போ வந்து நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எலும்புகளில் வந்து நமக்கு விதமான பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். விட்டமின் டி வந்து நமக்கு சன்லைட்லேருந்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து வந்து நல்லா வந்து மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இளம் வெயிலில் கொஞ்சம் நேரம் மார்னிங் ஒரு 7 to 7:30 அந்த மாதிரி இளம் வெயிலில் வந்து அந்த மூட்டுகளை வந்து நீங்கள் காமிக்கும்போது உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அந்த விட்டமின் டெஃபிஷியன்சியை தொடர்ந்து வந்து அந்த மாதிரி எலும்புகளில் தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை உடலில் வந்து வாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, எதனால் அந்த மூட்டுகள் வந்து உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் வந்து கேட்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் லதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எங்க அப்பாவுக்கு மேடம், சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு. ஓகே, அவரோட வயசுமா? வயசு 48 ஆகுது மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு 48 ஆகுது டாக்டர். சரிங்க, சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு, 15 வருஷமாவே இருக்கு. சரிங்க, காலில் ஒரு இடத்துல மட்டும்தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உடம்பு கை கால் ஃபுல்லா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அது வெயில் டைம்க்கு ரொம்ப அதிகமாயிருச்சு டாக்டர். சரி, கையில வந்து பாத்தீங்கன்னா அரிப்பு துரிஞ்ச அந்த ரத்தம் மாதிரி வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, அப்போதைக்கே மருந்து போட்டா சரியாகிற மாதிரி இருக்கு டாக்டர். அப்ப திரும்ப திரும்ப அதே தொந்தரவு வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. சரி ஓகேமா. இப்போ தோல் உரியறது, நீர் ரத்தம் எல்லாமே வந்து வருதுங்களா? அரிப்பு நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணீங்க? ஆமாங்க டாக்டர், வந்துடுது. சரி ஓகேப்பா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிப்புகள் வந்து குறையறதுக்கோ, இல்லை இப்போ வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையறதுக்கோ, இப்போ வெளிப்பிரயோகமாக ஏதாவது வந்து நீங்கள் ஆயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது அந்த தோலோடைய வறட்சித்தன்மை வந்து குறைஞ்சி கொஞ்சம் சப்சைடு ஆகிற மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை ப்ராப்பராக வந்து சோரியாசிஸ்க்கு உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன், ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் வந்து பார்த்துக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து மேற்கொள்ளணும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஆட்டோமோன் டிசீஸு, இது வந்து நமக்கு கண்ம நோய், இல்லை வந்து நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால் தொடர்ந்து வந்து நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம சோரியாசிஸ் வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுமா? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் 15 வருடங்களாக இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ரத்தம் வந்து வெளிப்படுது, வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து பக்கத்தில் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பேச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் கூப்பிட்டு போய் காமிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ், நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ்னால பாதிப்படைஞ்சு 30 to 35 வருடங்களாக வந்து ரொம்ப நாட்பட்டு பாடி ஃபுல்லாகவே தலையிலேருந்து நமக்கு உச்சம் தலையிலேருந்து பாதம் வரலையுமே நமக்கு அந்த சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து வித்தின் ஒரு 3 to 6 months வந்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் இதுவரையிலே அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்குமா?
அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ 15 வருடங்களில் தான் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது வந்து குறிப்புகள் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்பப்போ மட்டும்தான் அந்த சிம்டம்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். முழுமையாக வந்து நமக்கு வந்து கியூர் கிடைக்காது. அதனால் நேரில் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம ஒரு தொடர்ந்து நம்ம அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா நீங்க கவலைப்பட தேவையில்லை. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நான் சென்னையில பேசுறேன். உங்க பேருமா? சுரேஷ் பாபு. ஓகே, இது யாருக்கான கேள்வி? அதான் எங்க பிள்ளைக்கு தான். அவரு சளியா இருக்கு. அவரோட வயசுமா? அவர் வயசு 35. ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சளி நிறைய இருக்குங்க, இருமா சளியே வர மாட்டேங்குது. சரிங்கம்மா. சளி தொந்தரவுகள் இருக்குமா? சரி, ஓகேமா. ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுத்திருக்காங்களா? இல்ல, இங்க தான் டாக்டர் கிட்ட இந்த சளி மாத்திரை அது இது போட்டுருக்காங்க. சரி, ஓகேப்பா. இப்போ வந்து இருமல் வந்து ஏற்படுது, ஆனா வந்து சளி வந்து வெளிப்படலை. நமக்கு நுரையீரல வந்து சளி ரொம்ப இறுகி போய் கோழைகள் வந்து உள்ள அதிகமா வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்காக தான் இயற்கையாவே நமக்கு இருமல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு ஏற்படும். அந்த கோழைகள் வந்து நம்ம ரொம்ப இறுகி இருக்கும்பொழுது நமக்கு இருமல் ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து சளிகள் வந்து வெளிப்படாமல் உள்ளேயே வந்து தேங்கி இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பாடி பெயின் வந்து ஏற்படலாம், பசித்தன்மையே வந்து இல்லாமல் இருக்கும், ஃபுட்டு வந்து எடுக்கணுங்கிற அந்த விருப்பமின்மை வந்து அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும், டைஜஷன் வந்து சரியாக இருக்காது. இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு நுரையீரலில் வந்து சளி வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும் போது அது வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இரும்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இரும்பி இரும்பி சளி வெளிப்படாமல் நமக்கு தொண்டையில் ஒரு விதமான வறட்சி வந்து ஏற்பட்டு நெஞ்சு பகுதிகள்லாம் வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி வந்து தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். இப்போது 6 மாத காலங்களாக தொடர்ந்து இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை சளிகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து நல்லா மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் இருக்கும், இருமல் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் வந்து இருக்கும். அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து சிற்றறத்தை பேரறத்தை இது மூணு மட்டும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட சிற்றறத்தை பேரறத்தை ரெண்டுமே வந்து 50-50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து குழச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அந்த தேனில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த திப்பிலி சிற்றறத்தை பேரறத்தை அந்த பொடி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த இருமலும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரை காஃப் வந்து ஈஸியாக வந்து குறைஞ்சிரும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து வாங்கிட்டு அதில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூங்கருப்புறம் வந்து அந்த கோகோனட் ஆயில் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த கோகோனட் ஆயிலில் வந்து போட்டு அந்த ஆயிலை வந்து அந்த நல்லா செஸ்ட் பகுதி, முதுகு பகுதி, விலா பகுதிகள்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அதே வந்து வேது பிடிச்சோம், அதாவது ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 drops அந்த தேங்காய் செக்கில் ஆட்டின அந்த தேங்காயையும் பூங்கருப்புறமும் சேர்ந்து அந்த தைலத்தை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 சொட்டு வந்து போட்டு வேது பிடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து ஈஸியாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும், சளி தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக நீங்கள் சென்னையிலேருந்து வந்து கால் பண்ண தான் சொல்கிறீங்க. டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது, அப்படி இல்லைனா திருவள்ளூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு வரலாம். நம்ம நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாக தொடர்ந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்குது, உடலில் வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, அதை தொடர்ந்து சளிகள் வந்து உள்ளே இறுகியே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து முழுமையாக வந்து வெளியேற்றிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம்.
ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம் பாபுங்க. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி பாபு? அவங்க வயசு? ஓகே ஃபைன், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் வயசு வந்து சுகருங்க, ஒரு 5-6 வருஷமா இருக்குங்க. சரி, ஓகே. உடம்பு வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க, வெயிட் வந்து 10% கம்மி ஆயிட்டு உடம்பு. சரி, ஓகே சார். பார்த்தா ரொம்ப பயப்படுறாப்பீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன பண்றது? அதாவது மெடிசன் ரெகுலரா எடுத்தா உடம்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யோசனை. சரி, ஓகே. இருந்தாலும் பிரச்சனை எப்படி மேடம் இது கிளியர் பண்ண முடியுங்களா? வெயிட்ட சரிங்க சார். இப்ப பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? சர்க்கரை அளவுகள் எவ்வளவு இருக்கு ரத்தத்துல தெரியுங்களா? சரி, ஓகேங்க சார். இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கறதே இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸ் எடுத்தாலும் எனக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுவோம், அதனால வந்து டேப்லெட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கும், ஒரு சில பேர் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்பொழுது நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகிறத தொடர்ந்தும் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆசோலேஷன்லேயே வந்து நிறைய பேர் வந்து சரியான ஒரு வழிமுறை வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறது தான் நம்ம வந்து சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகிறதுக்கான காரணம். நமக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப் 2 அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் வந்து நமக்கு சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து அந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக குளுக்கோஸ்லேருந்து பிரித்து நமக்கு வந்து அனுப்புது. அப்போது நமக்கு செல்களுக்கான எந்த விதமான ஆற்றலும் எனர்ஜியும் வந்து போகாதபொழுது நமக்கு தசைகளுக்கு போகக்கூடிய எந்த வித விஷயங்களும் நமக்கு வந்து போகாமல் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டயர்ட்னஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வெயிட் லாஸ் வந்து நமக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்பராக அந்த இன்சுலின் ஹார்மோனை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோயை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். திரும்பவும் நமக்கு அந்த சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாகாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து தூண்டி விடுறது மாதிரியாதுனா மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு அந்த ஹஷ்பியோன்சி லெவல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து மாத்திரைகளோ இல்லை வந்து இன்சுலின் ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ அந்த மாதிரி போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுகர் அளவுகள் குளுக்கோஸ் அளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது நம்ம 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு போய் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும் சார். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம் பூ கஷாயம் மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் ஆவாரம் பூ கஷாயம் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணட்டும். ஆனால் கண்டிப்பாக நம்ம சர்க்கரை நோய் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை கஷாயம் வந்து காலையில் 100 ml நைட் 100 ml வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஹஷ்பியோன்சி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 மாத சர்க்கரை அளவுகள் வந்து 11, 12, 13 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுப்பாங்க. இப்போ இன்சுலின் ஹார்மோன் வந்து எடுத்துகிட்டு இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணி நம்ம இன்சுலின் ஹார்மோன் எடுக்கிறதையும் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளும் நம்ம வந்து நார்மல் பண்ண முடியும். நம்மளோட மூலிகை கஷாயங்களும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹஷ்பியன்ஸ் லெவலை வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாமல் நார்மலாக இருக்க முடியும். சர்க்கரை நோய்க்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகளை வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியமே வந்து கிடையாது சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுதா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? என் பையனுக்காக மேம். பையனோட வயசு என்னமா? 12 வயசு ஆகுது மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பையன் 12 வயசு ஆகுது மேம். சரிங்கம்மா. அவனுக்கு இந்த பனி ஏறினா ஒரு மூச்சு வாங்குற ப்ராப்ளம் இருக்குது.
சரிங்கம்மா. சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் இல்ல மேம், நார்மலாவே இருக்கும். சரிங்கப்பா. பை பர்த், அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரி மூச்சு வாங்குற தொந்தரவுகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அப்ப எதுவும் இல்ல மேம். அப்பல குழந்தை வளரும் போது கொஞ்சம் ப்ரீதிங் ப்ராப்ளம் சொல்லிருந்தேன் மேம், சளி பிடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி வரட்டிருமல் மாதிரி இருந்துமா. ஆ சரிங்கப்பா. அதோட நார்மலா தலை சரியா போயிடும் டாக்டர், இப்போ படி வேறுனாலே மூச்சு வாங்குது. சரி ஓகேப்பா. இப்போ இப்போ நுரையீரலில் வந்து சளி வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சேர்ந்துருக்கும். இப்போ ட்ரை காஃப் வந்து இருக்குது, வீசிங் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது நமக்கு வந்து மூச்சு வாங்குறது டிஸ்னியா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த கோழைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாட்பட்டு நமக்கு நுரையீரலில் வந்து தேங்கும் பொழுது நமக்கு பவுட்ரு ஃபார்மில் வந்து நமக்கு ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கோழைகள் வந்து நமக்கு போயிட்டு காற்று அறைகளை வந்து நமக்கு வந்து அங்கே தேக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சுவாசிக்க நம்ம சுவாசம் வந்து ப்ராப்பராக உள்ளிழுத்து நமக்கு வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நுரையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சளி தொந்தரவுகளே வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நுரையீரலில் கோழைகள் வந்து அதிகமாக வந்து சேர்ந்து நமக்கு ட்ரை காஃப் வந்து ஏற்படும், இருமல் இருக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது வந்து பஃப் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கோழைகள் வந்து நமக்கு கொஞ்சம் இலகி கொடுக்கும்பொழுது நமக்கு சுவாசம் அந்த ப்ராப்பராக வந்து சுவாசிக்கிற மாதிரி மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் இருக்கும். திரும்பவும் அந்த கோழைகள் வந்து அந்த காற்று அறைகளில் போயிட்டு வந்து நமக்கு இறுக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு சரியாக வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ 12 வயது அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து கியூர் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி நமக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம அப்பப்போ மட்டும் இப்போ ஏதாவது மூச்சு வர்றதுக்கான சிரமம் ஏற்படுது அப்படின்னா அதற்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் முழுமையாக வந்து சரி பண்ணுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணுமா? இப்போது வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலை கஷாயம் வந்து கொடுங்க. ஆடாதோட இலை வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு ஒரு 200 ml வந்து அந்த 5 இலையும் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு அதை நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 1/4 பங்காக வந்து சுண்டை காய்க்கணும். இப்போ வந்து 200 ml வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 50 ml நல்லா வந்து அதை சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு அந்த ஆடாதோட இலை கஷாயம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு வேளை மட்டும் ஒரு 50 ml வந்து கொடுத்துட்டே வாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் சளி எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து வாய் வழியாகவும் வந்து வெளிப்படுத்தும். நமக்கு இருமல் சளிகளாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். மோஷன் வழியாகவும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய கோழைகளை ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்குமா? இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், நமக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த கோழைகள் வந்து உள்ளேயே வந்து தேங்கியிருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக அந்த கோழைகளை வந்து நுரையீரலேருந்து நம்ம வெளியேற்றிட்டு அதுக்கு அடுத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப கோழைகளை வந்து உற்பத்தி செய்யாத மாதிரி நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த வீசிங், சைனஸ் இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ பயப்பட தேவையில்லை. இதை விட வந்து 6 வயது 8 வயது அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து இப்போ ஒரு நாளைக்கே வந்து அந்த பஃப் வந்து இன்ஹலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லிருந்து 5 முறை வந்து ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து எந்த விதமான மருத்துவமுறைகள் வந்து இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அந்த குழந்தைகள் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருவாங்கம்மா. அதனால் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் கூட நம்ம நேரில் கூட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து நுரையீரலில் உள்ள கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் கனிமொழி மேம். நேத்து கூட நான் பேசினேங்க மேம். ஓகே கனிமொழி, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. உங்க வயசு என்ன? வயசு 31 மேம். ஓகேமா, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். நேத்து உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த மருத்துவர் கிட்ட பேசினேங்க மேம். ஆனா அவர் சொன்னது எனக்கு ஒரு சில புரியலங்க மேம், அதனாலதான் கேட்க போன் பண்ணேன். சரிங்கம்மா, என்ன தொந்தரவுகள் சொல்லுங்க மேம். எனக்கு சிசேரியன் பண்ணி டெலிவரி பண்ணாங்க மேம். ஓகேமா.
அப்ப இருந்து பயங்க ஒரு ஒரு மாசம் மலச்சிக்கல் இல்லாம இருந்ததுங்க மேம். சரி ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு 3 மாசம் ஆயிடுச்சு மேம், 3.5 மாசம் ஆகுது டெலிவரி ஆகி. சரிங்கம்மா. 12 மாசமா பயங்கரமா மலச்சிக்கல் இருக்குங்க மேம். அப்புறம் வயித்துல நம்ம பலூன் காத்து ஊதி இப்படி அழுத்தி விட்டா எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்குங்க என்னோட வயிறு. சரி ஓகேம்மா. பசி எடுக்குதுங்களா? பசி எடுக்குதுங்க மேம். ஆனா சரி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களாமா இப்போ? அதிகமாகுதுங்களா? ஆமா எனக்கு ஆனா தைராய்டு இருந்துச்சு மேம், ஆனா அப்ப கடைசியில டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தைராய்டு நார்மல் சொல்லிட்டாங்க. சரி ஓகேமா, நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போகல அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணமும் ஒரு காரணம். அதுக்கடுத்து நம்ம அன்னன்னைக்கு வந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றாம இருந்தோம். டெய்லி இப்போ நீங்க சொல்றீங்க மோஷன் வந்து நான் சரியா போகல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே நமக்கு குடல்ல வந்து கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி வயிறு உப்பூசம் வந்து ஏற்படும். நீங்க டச் பண்ண எப்படி பலூன் வந்து ஊதுற மாதிரி வயிறு வந்து உப்பிக்குது. அது எல்லாமே நமக்கு உடல்ல வந்து வாதம் அதிகமாகும் போது அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி மோஷன் வந்து ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கணும். ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து ஃப்ரீ மோஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் குழந்தைக்கும் வந்து ஃப்ரீ மோஷன் இருக்கும், எந்த விதமான பாதிப்புகளும் உடல்ல வந்து ஏற்படாம இருக்கும். இப்போ நீங்க வீட்டில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸும் வந்து குறையறதுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயா போற மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல நிலாவாரை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வந்து இளம் சூடான ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த வயிற்றில் சேர்ந்துருக்கக்கூடிய கேஸ் மோஷன் வந்து டெய்லி வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நாட்டு மருந்து கடைகளை ஜாதிக்காய் சுக்கு சீரகம் இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஜாதிக்காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதே மாதிரி சுக்கு சீரகம் இது ரெண்டுமே வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிக்காய் சுக்கு சீரகம் பொடி வந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு அந்த ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் வந்து அதிகமாகி வறட்சி தன்மை வந்து அதிகமாகி நமக்கு மலம் வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அப்போ மோஷன் வந்து சரியாக போகாது. அதனால் வாரம் 1 முறை இல்லை 2 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து உணவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நார் சத்துள்ள கீரை வகைகள் வந்து அதிகமா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நோய்நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம மலச்சிக்கலை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி நமக்கு வயிற்றில் வந்து அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாத்தையும் ரெகுலர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளோட மருத்துவமனையில் நைட் மட்டும் ஒரு பொடி வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அது வந்து நீங்கள் வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வயிறு உப்பூசம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா? இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நேரில் கூட நீங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா? நீங்கள் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து வண்ணார்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்டத்தரிச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அட்டலன் கிருத்திகாட்டலின் பேஃப் யூ ஆல்.